மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு ஊடக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திலேருந்து கடந்த மார்ச் மாதம் நிறைய ஓஏ போஸ்ட் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதற்கான ஒரு அறிவிப்பு தான் இப்போ வந்திருக்கு இந்த அறிவிப்பை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க அதற்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோங்களை வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திலேருந்து நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ எக்ஸாம் எப்போ இன்டர்வியூன்ட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்க அதற்குள்ள ஒரு அறிவிப்பு வந்தாச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் உள்ள காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை விண்ணப்பித்தவர்களிலிருந்து தேர்வு செய்யும் பொருட்டு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்து முதல் நேர்காணல் நடைபெற உள்ளது இது தொடர்பான அழைப்பானை www.tnrd.government.in டப்ளியூ டாட் டிஎன்ஆர்டி டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அறிவிச்சிருக்காங்க ஹால் டிக்கெட் வீட்டுக்கு வராது நம்ம ஆன்லைனில் தான் எடுக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த ஹால் டிக்கெட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட் எடுக்கணும் அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் வாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துக்கிட்டேன் லிங்க்கை நீங்கள் தொட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே பைக்கோங்க அதில் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்கள் கம்யூனிட்டி என்னென்னு கேட்கும் உங்கள் கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க அதில் உங்கள் செக் செக்யூரிட்டி கோட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் பின் பண்ணி ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே உங்கள் ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இதில் காமிச்சிரும் டீட்டெயில் அவ்வளோ டீட்டெயிலில் வந்துடும் இப்போ இதோட டேட் ஆஃப் லிங்கில் ஏழு பேர் இருக்காங்கங்கிற டீட்டெயில் காமிச்சிருது நீங்கள் அதுக்கு உள்ளே போய் நீங்கள் பார்க்கணும் டவுன்லோட ஹால் டிக்கெட் இருக்குது நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் பட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் வந்துடும் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க காலை ஒம்பது முப்பது மணிக்கு எக்ஸாம் இதில் வந்து ஃபோட்டோ இல்லை இதில் நம்ம தான் ஃபோட்டோ ஒட்டணும் இதில் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேட்னு கொடுத்துருக்காங்க அதில் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க இவங்களுக்கு சென்ட்ரு எங்கே கொடுத்துருக்காங்க வேன்யூ ஆஃப் இன்டர்வியூ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ரூரல் டெவலப் டெவலப்மெண்ட் அட் பஞ்சாயத்ராஜ் எஸ்ஐஆர்டி மறைமலை நகர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் போட்டிருக்காங்க இவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் தான் இவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதனால் நீங்கள் டீட்டெயிலாக மெத்தடை பார்த்துருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்விட் பி த ஹால் லெட்டர் ஃபாலோவிங் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் கொண்டு போக வேண்டியது ஒரிஜினல் எடுக்கே படித்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும் ஜாதி சாஞ்சல் கொண்டு போகணும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும் சர்டிஃபிகேட் இல்லைனா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் டேட்டா பர்த்துக்காக கொண்டு போகணும் நேட்டிவ் சர்டிஃபிகேட் எங்கே உள்ளவங்க இங்கே சர்ட்டிஃபிகேட் கொண்டு போகணும் விண்ணப்பி விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு உள்ளே நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரை மணி நேரத்துக்கு பின்னாடி வரும் விண்ணப்பதாரர்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க பெற்றோர்களுக்கு அங்கே அனுமதி இல்லை தேர்வு நடக்கும் பகுதிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக மொபைல்ஸ் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சைட்டத்துக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் இதில் ஒரு சமயம் உங்களுக்கு விடுபட்டுருக்கு அப்படின்னாக்கி உங்களை அங்கே நிராகரிச்சிருவாங்க பதினெட்டு வயது முழுமை அடைந்தால்தான் நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க அதர் ஸ்டேட் கேண்டிடேட் நாட்டு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க வெளி மாநிலத்தவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் முப்பது இயர்ஸ் மாதிரி பேசிக் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது உள்ள டீட்டெயில் அது இப்போ கொடுத்துருக்காங்க உங்கள் கால் டிக்கெட்டில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே பதினோரு ஏஎம்லேருந்து அஞ்சு பிஎம் வரைக்கும் நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்